ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். இது ஒரு வித்தியாசமான வழக்கு. சுயநலமும் பொதுநலமும் கலந்த புதுமையான வழக்கு. இதற்கு மூல காரணம் வேலையில்லாத நிலைமை, வறுமை, வாழ்வதற்கு வேறு வழியில்லாத கொடுமை என்பது குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கும் வாக்குமூலம். இங்கு குற்றவாளி கொண்டு நிற்கும் சத்யராஜ் என்கிற ரங்கராஜ், மைசூரை சேர்ந்த ராஜி என்கிற ராஜலட்சுமி, ரெண்டு பேருமே சட்டத்தை ஏமாற்றியிருக்கிறார்கள் என்பது அரசாங்கத்தின் தரப்பில் கூறப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டு. எல்லோரும் கள்ளம் கவடம் இல்லாத குழந்தைகளாகத்தான் பிறக்கிறோம், குற்றவாளிகளாக பிறப்பதில்லை. சந்திக்கும் சந்தர்ப்பங்கள் தான் சட்டத்தை மீற வைக்கிறது, நல்லவர்களையும் கெட்டவர்களாக மாற வைக்கிறது. இங்கே குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ரங்கராஜ் ராஜலட்சுமி இருவரும் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் ஒரு நீதிபதிக்கு தீர்ப்பளிப்பது சுலபம். ஆனால் இந்த வழக்கின் காரண காரியங்கள் நாட்டு மக்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும். அப்போதுதான் எந்த காரணத்திற்காகவும் யாராக இருந்தாலும் சட்டத்தை மீறுவது தவறு என்பதை உணர வைக்க முடியும். குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கும் ராஜலட்சுமிக்கு சொந்த பந்தம் இருந்தும் சுய கௌரவத்திற்காக குற்றம் செய்திருக்கிறார். ஆனால் ரங்கராஜ் யாரென்று அவருக்கே தெரியாது. தமிழ்நாட்டில் எங்கோ ஒரு மூலையில் பிறந்து தாய் தந்தை யாரென்று தெரியாமல் வளர்ந்து ஊர் ஊராக அலைந்து திரிந்து முதன் முதலில் வயிற்று பசிக்காக திருடி அதுவே வாடிக்கையாகிவிட்டது, திருட்டே வாழ்க்கையாகிவிட்டது. செஞ்சத்தை கிள்ளிவிட்டாய் மகனே. நான் கிள்ளினது கடவுளுக்கே தெரியாது, இவருக்கு அப்படி தெரிஞ்சது. இருக்கு தரிசி போலே சாமுண்டீஸ்வரி, தாயே 3 மாசத்துக்கு அப்புறம் ஜெயில இருந்து வந்திருக்கேன், 10 மாசமா சேர்த்து கொடுத்துருமா? இது பேராசை. இது நியாயமான ஆசை. நீ ஆட்டின பொம்பளை மயங்கிட்டாருக்க, நமக்கு என்ன அனுப்பிட வேண்டியதுதான். கோல்டோ ரோல்டு கோல்டோ குறைச்சி பார்த்தான் தெரியும். வெள்ளி ரொம்ப ஏழைப்படும். எல்லாம் போட்டாங்க, இன்னும் மணி நேரம் பக்தி முக்கியானா காலியாச்சு போட்டுவாங்க போல இருக்கு. என்ன விட்டுட்டு குள்ளம் கூட போனில்ல, குடிஞ்சுக்கிட்டே நில்லு. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கலாம்.
வெளியில் வந்து அலைந்து தேடும் அதுவும் வேலைதான். படிக்கும் போது பாடம் கூட அதுவும் வேலைதான். வெளியில் வந்து அலைந்து தேடும் அதுவும் வேலைதான். பெண்ணு தேடும் அதுவும் வேலை, சாதனித்தா அதுவும் வேலை, காலி கட்டு அதுவும் வேலை, குழந்தை பெற்றா அதுவும் வேலை. பெண்ணு தேடும் அதுவும் வேலை, சாதனித்தா அதுவும் வேலை, காலி கட்டு அதுவும் வேலை, குழந்தை பெற்றா அதுவும் வேலை. சும்மா உட்கார்ந்து சோம்பேறியாயிருந்த போது முன்னாலும் பின்னாலும் மூக்காலே மூச்சிழுக்கவே அதுவும் மேலே இதுவும் மேலே இதுவும் மேலே வேலை வேலை எல்லோருக்கும் உண்டு வேலை இன்றி யாரும் இல்லை காலை மாலை வந்து போகும் ஆனால் வேலை வந்து வந்து போவதில்லை கால காலமாக இங்கு எல்லா உயிருக்கும் வேலை உண்டு வேலை உண்டு சோலை கண்ணில் வந்து வாரு வேலை வேலை எல்லோருக்கும் உண்டு அவேலையின்றி யாரும் இல்லை பேசுங்க. இந்த ராஜலட்சுமி பத்தி தப்பா பேசுறவங்க சொந்த பல்லோட ஊடு திரும்பது இல்ல, ஒரு ஆபீஸ்ல ஆபீசர் 2000 ரூபாய் சம்பளம். நீ செவிட ஜோலி நோக்கினது போன் ஜோலியை பார்த்துட்டு போடா. செய்யும் தொழிலே தெய்வம். என்னே தெரியல அக்பர். அல்லா 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 அல்லா. என்ன கன்ஃபியூஸ்டா?
கன்வெர்ட் ரெண்டு ஒண்ணுதான்பா. ஈத் முபாரக், 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 ஈத் முபாரக். அல்லா உள்ள இருந்தது வசதியா போச்சு. ஈத் முபாரக், ஈத் முபாரக், ஈத் முபாரக். எல்லாரும் உள்ள போங்க. ஏ தம்பி போட்டு அடிச்சுட்டு இருக்க, இந்த ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல என்ன மாதிரி திருத்து கைத்து போட்டுருக்கான். நான் என்னடா உன்னுடைய திருட்டு கழுத்து பேக்கர்னு வந்திருக்கேன், நீ என்னடா தம்பி திருட்டு கைத்து போட்டான் அப்படின்னு அடிச்சுட்டு இருக்கேன். சின்னவங்க பண்ண தப்பு, பெரியவங்க பண்ண வருமானம். அதோகலே இந்தா இது கலெக்டர் கையெழுத்துக்காக வந்தது, இது தாசில்தார் கையெழுத்துக்காக வந்தது, இது டிஎஸ்ஓ கையெழுத்துக்காக வந்தது, இது யாவதோ லோன் செக்ஷன் அத்த, இது ஆர்ஐ கையெழுத்துக்காக வந்தது. மொத்தம் 500 ரூபாய் வந்தது. இன்னும் 300 என்ன, நீ கஷ்டப்பட்டு கையெழுத்து போடுற உனக்கு 300, நான் கஷ்டப்பட்டு ஆள் பிடிக்கிறேன் நம்ம கமிஷன் 200 ரூபாய். மாடல் எல்லாம் இதுல வச்சிருக்கேன், நீ நல்லா கையெழுத்து போட்டுருவ, அப்போ இதெல்லாம் கையெழுத்து போட்டுருவல்ல. என்னமா ஏமா இவ்வளவு நாளா கடகடன்னு போய் கையெழுத்து போட்டுட்டு கமிஷன் வாங்கிட்டு இருந்த, இப்ப தம்பி திருட்டு கையெழுத்து போட்டுட்டான்னு மனசு மாறிச்சியா? இந்த பாருமா, எல்லாரும் ஒரு வகையில தப்பு பண்ணிட்டுதாமா இருக்கோம், அதுல நாம மட்டும் அதிசயம் இல்ல. இத பாருக்கா, அடுத்த மாசம் எனக்கு ஜெய்ப்பூர் கால் வாங்கி தரல, நான் ஸ்கூலுக்கும் போக மாட்டேன், டியூஷனுக்கும் போக மாட்டேன். லேட்டா வந்ததும் இல்லாம ஜெய்ப்பூர் கால் வர கேக்குற மகாராணிக்கு ஏ இதுல போல சேவல் மறக்கணும். சேவலத்துக்கு இல்லக்கா, தோல் வலி தாங்க முடியல, அதனால நடக்க முடியாம உட்கார்ந்து உட்கார்ந்து வந்தேக்கா. போய் சாப்பிட, அடுத்த மாசம் வாங்கி தரேன் போ. இது கலெக்டர், இது பிஏ, இது எம்பி. இவங்களுக்காக இந்த மாதிரி கேவலமான காரியத்தெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. யாக்கேமா கண்ணீர், இங்க பாரு, உங்களுடைய ஹட்டத் நல்லதானே, பிடிவாதது நல்லதானே, நம்ம இப்படி பண்ண வேண்டியதா இருக்கு. அங்க உன் மாம உன்னதான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி மெடாஸ்திர கார்ல சுத்திட்டு இருக்கா. இங்க பாரு, நீ சரின்னு சொன்னா உன் குடும்பமே சிரிக்கும் இல்ல. இத பாரு, நம்ம உறவு இப்படி இருக்கணும்னா என் மாமனை பத்தி என் பேசக்கூடாது. ஒரு மை பெருசா அட்வைஸ் பண்ண வந்துட்டா. நமது பேட்டை நரம்படி நாகப்பாவிற்கு நரம்பு அந்து போனதை நீங்கள் எல்லாம் பார்த்தீர்கள். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற குறுக்குப்பேட்டை குமரப்பாவுக்கு நீங்கெல்லாம் கஷ்டப்பட்டு நமது பேட்டையில் வசூலித்த இந்த பந்தய பணம் 5000 ரூபாயை நான் பரிசாக இவருக்கு அளிக்கிறேன். கொஞ்சம் ஏரியா என்ன சொல்றான், இவன மாதிரியே ஒரு ஆள் வேணுமா? இவன மாதிரி ஒரு ஆள் வேணும்னா ஊமையா எங்க தேடுறது? இல்லனே, இவன மாதிரி தகுதியான ஆம்பளை வேணுமா? தகுதி இல்லாத ஆளோட போட்டி போட்டது வெக்கப்படுறான். அப்படியா? இங்க யாராவது ஆம்பளைங்க இருக்கீங்களா?
ஒருத்தராவது ஆம்பளைங்க பகல்ல ஒத்துக்குங்கய்யா. யாருமே ஆம்பளைங்க இல்லையா? இந்தாங்க பைய, எங்க உங்க கையு? இந்த அம்மா அடி வாங்கிட்டு இருக்கேன். நீ ஸ்டெயில சீரட்டா குடிச்சிட்டு இருக்க. இருவனை மாத்த வைக்கிறேன். மகாஜனங்களே, நம்ம பேட்டையில சக்கர் ராஜுதான் சரியான நீளமான ஆம்பளை. நீளமான ஆம்பளையும் கூட அவனை மோத விடுங்க. நீ எப்ப பார்த்தாலும் என்னதான் திட்டுவேன். கௌரி எல்லாம் லவ் பண்ணிட்டு இருக்காள், அது தப்பு இல்லையா? என்னடா சொல்ற? கௌரிய ஒரு பையனும் சந்திச்சு பேசணும்னு நான் பார்த்தேன். சந்திச்சு பேசுனா உடனே இல்லவா? என்னடா பேசினாங்க? போதும், லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது தினமும் ஒரு கிஸ் கொடுத்து அனுப்பி வைப்பீங்க. இப்போ கிஸ் கொடுக்கறதுக்காகவே லவ் பண்றீங்க. மேரேஜ் பத்தி பேச விடாம வாய வச்சு மூடு. வீட்டுலதான் டவுரி பிரச்சனை. உனக்கு என்ன? கல்யாணமே பண்ணிக்காம அக்கா ஊத்தி இருக்காளே, அவதான் பிரச்சனை. பல ஓஞ்சதுக்கு அப்புறம் தான் வலை வீச மீன் பிடிக்கணும்னா வலையே வீச முடியாது. என் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உனக்கு கல்யாணம்னா இந்த ஜென்மத்துல உன் கல்யாணம் பேச முடியாது. பையனோட அட்ரஸ் சொல்லு, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். உனக்கும் புதுசாவா மாப்பிள்ள தேட வேண்டியிருக்கு. மெட்ராஸ் மாமாவை கட்டிக்கலாம்ல. கார் இருக்கு, பங்களா இருக்கு. ஒருத்தனுக்கு காரும் பங்களாவும் இருந்தா கல்யாணம் பண்ணிட்டு படுத்துக்க சொல்றியா? எப்படி அவன் மாம எப்படி நீ வந்துச்சு அவருக்கு காரும் பங்களாவும்? கையாளாக நீ இந்த மனுஷன் குடிச்சு குடிச்சு கடலுக்கு கழுத்து போடுறமா, கிழத்துக்கு கழுத்து போடுறமா தெரியாம போட்ட கழுத்த வச்சு நம்ம குடும்பத்தோட தலையெழுத்தியை மாத்தி சொத்த புடுதல அவனோட மாங்கியவ. அவன் கையால தாலியை கட்டிட்டு உங்களை காப்பாத்துறத விட என் கையால எப்படியாவது காப்பாத்துற. வந்த பாசங்கிற ஜெயிலுக்குள்ள நான் ஒருத்தி இருந்தா போதும். நீ எல்லாம் சந்தோஷமா சுதந்திரமா இருக்கணும். உன் கல்யாணம் நடக்கும். போய் தெரியாதே சுத்தின்தான் போவேன். எப்படினாலும் போப்பா.
மீட்டருக்கு மேல தானே ரெண்டு ரூபாய் கேட்டேன், ரெண்டு ரூபாய் வச்சுட்டு மீட்டர் எடுத்துட்டு போறீங்களா? நீங்க நல்லா இருப்பீங்களா? மெட்ராஸுக்கு வந்தாலும் வாழ விட மாட்டேங்கிறீங்க, பைசூருக்கு வந்தாலும் வாழ விட மாட்டேங்கிறீங்க. ஆட்டோல இருந்தாலும் வேகமா ஓடுது, கையில இருந்தாலும் வேகமா ஓடுது. இதுக்கு காசு கொடுத்து நம்மளால கட்டுப்படி ஆகாது. ஏகப்பட்ட சூடு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டாக்ஸியை கூப்பிடு. டாக்ஸி நேற்று கையில இருந்துச்சுன்னா நம்மளை குனிய வச்சு எவனாவது ஆட்டோன்னு ஏறிட போறோம். எல்லி சார் போனோம், எங்கேயாவது போகணும். மீட்டருக்கு மேல என்ன கொடுப்பீங்க? மீட்டரே கொடுக்கறேன். மீட்டரா? எங்க ஆட்டோல சுட்டுதா? சூடு ஜாஸ்தியா இருக்குமா? நல்ல வேலை என் மீட்டர் முன்னாள் அதையும் சுட்டுருவீங்க. பின்னால இருந்தா அதுக்கு பேரு டிக்கி. யோ, சிகரெட் எல்லாம் உள்ள பிடிக்காதயா? சீட்டு புதுசா வாங்கி போட்டுருக்குது. சந்திரா, சீட்டு புதுசு வாங்கி போட்டுருக்காரம்ல. அதோ போகணும், போக. ஏண்டா மூட அவுட் ஆயிட்ட? தம்மடி கூட சொல்லிட்டானே. அப்படியா சொன்னா? இந்த டோர் என்ன விலை போகும்? ஒண்ணு சரியில்லையே. என்ன பண்றது? என் ஐடியாவை ஆட்டோட ஆரம்பிச்சு ஆகாய விமானத்துல முடிக்கலான்னு பார்த்தேன். கடைசியில இதுல வந்து முடிஞ்சிருச்சு. நீ பாட்டுக்கு உனக்கு பண உதவி செய்யக்கூடாத சொத்தை ஏமாத்தி எழுதி வாங்கினது எங்க அப்பா செஞ்ச பாவம். அதுக்கு நான் பரிகாரம் செய்யக்கூடாதுங்கிறியா? ஓகே, நானும் 1000 தடவை வந்திருக்கேன், நீ என்ன 1000 தடவை இன்சல்ட் பண்ணிருக்க, இப்ப 1001 தடவை சொல்ற. யூ லவ் மீ அதானே? பாவம் செஞ்சது அப்புறம் இருந்தாலும் புள்ளியா இருந்தாலும் சரி, உன் பரம்பரை காத்து கூட நான் இருக்கிற வரைக்கும் இங்க படக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்னா இல்லையா? மரமடிக்கு ஏறல. மரம் தான் வாழ மரம், வாழ வைக்கிற மரம். ஐ லவ் யூ. அவனுக்கு மகளா பிறந்துட்டேன், இல்ல உன் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருப்பேன். என் கண்முன்னா நினைக்காத போ, போயிடு. சாப்பிட்டு போயிருந்தேன். நம்ம வீட்டை விட வசதியான குடும்பம் தான். கேள்வி எல்லாம் கேட்டு முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு. பொண்ணுக்கு என்ன செய்ய போறோங்கறத இப்பவே சொல்லிடு. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க சொல்லையா? எது கூட்டம் இந்த 50,000 ரூபாய் கேட்கலாம்னு இருந்தோம். பையனும் பொண்ணும் ரொம்ப கண்ணு சிவக்கிற அளவுக்கு க்ளோஸா பழகினால ஒரு 25,000 ரூபாய் கொடுங்க. அதனால கல்யாண செலவு உன்னோடதாமா? சொல்லையா, அந்த வரதட்சணை பணம் வராம 1000 மந்திரம் சொல்ல விட மாட்டேன். அப்புறம் என் மேல தப்பு சொல்லாத. சரி, கல்யாணத்துக்கு நீங்க நாள் குறிங்க, மத்ததை நான் கவனிச்சுக்கிறேன். என்ன பாவம் செய்யறே மானே? வேலைக்காரி பாவம் ஃபாதர். ஐயோ, நெஞ்சத்தை கிள்ளிவிட்டாய். இன்ட்ரெஸ்டிங் ஆயிருக்கிறது. வேலை சொல். எனக்கு அசிங்கமான ஒரு மனைவி ஃபாதர். தியாகம், தியாகம். அவளுக்கு நிறைய சொத்து இருக்கிறது ஃபாதர். லாபம், லாபம். வீட்டுல அழகான ஒரு வேலைக்காரி ஃபாதர். மோகம், மோகம். அவள் மேல் எனக்கு ஒரு தாகம் ஃபாதர். துரோகம் மகனே, துரோகம். மனைவிக்கு தெரிந்தால் தானே துரோகம். நான் சொல்லிவிட்டால் அவள் நம்ப மாட்டாளே. இது ரெக்கார்ட் பண்ணிருக்கிறேனே. எனக்கு போட்டு காட்டுதான் மனைவி ஃபாதர். தியாகம், தியாகம்.
அவளுக்கு நிறைய சொத்து இருக்கிறது ஃபாதர். அதை நான் விலைக்கு வாங்கி விட்டால்? நான் 500 ரூபாய் கேட்டால்? நான் 600 ரூபாய் கொடுத்து விட்டால்? அப்படி போடு. நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன், என் காதலை கேசத்தில் மறைத்து விட்டேன். நானே பேசி நானே நடித்த நாடகத்தில் நல்ல திருப்பம். நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன், என் காதல் என்னையா? பிரபல தேப்பிரக்காரர் திருடனை மைசூர் போலீசார் வலை வீசி பிடித்தனர். கத்திய மடக்குன அடிக்க முடியாது. மாருதி லாரி கண்டுபிடிச்சிட்டோம், அதுல தான் உன்ன வச்சு அடிக்க முடியும். இதெல்லாம் என்ன வேஸ்டா பேசிக்கிட்டு? பூட்ட உடச்சு முதல்ல உள்ள போலாம் வாங்க. அப்படியா? ஏண்டா இப்படியே பிறந்தானா? இல்ல ஆர்டர் கொடுத்து செஞ்சாங்களா? புத்திசாலி திறமை நடந்துக்கா. என் கிட்ட சொல்றீங்களா? எல்லாம் என் நேரம். ஓடி ஓடி உடைச்சா கால் துடிக்கும். பூட்டை திறக்கிறதுக்கு வழியை பாருங்க. என்ன செய்ய? முகத்தை மூடிட்டு வந்தா அவளுக்கு மட்டும் ஒரே செக்கா 25,000 கொடுத்துருக்கீங்க. போதுறடே, நமக்கு நேரம் போகுதுனே, சீக்கிரம் கதவு தொடங்கனே, தொடங்க. வெற்றி வெற்றி, ஜாயத்துக்கு வெற்றி. உன கையெடுத்து கூப்பிடுறேன், நீ நல்லா இருப்பேன்.
ஏயா இன்னும் அவளை காணுமே பணத்தை கொண்டு வர மாட்டா போல இருக்க நம்மளை ஏமாத்திருவாளா பையனை கூட்டிட்டு போயிடலாமா சாப்பிட்டு போயிடலாமே கடைசி வரிய சொல்லி சீக்கிரமா தாலியை கட்ட சொல்லுங்க ஓரளவுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு நீ ஊத்துறா தொடர்த்தீங்க ஊத்துறா பரமேஸ்வரோ தம்பி யாரா காசு கொடுத்தாங்க யாரோ ஒருத்தன் போஸ்ட் கம்ப மாதிரி வந்தான் அவனை யாருக்கு தெரியும் பணம் கொடுத்தவரை தானே தேடுறீங்க இருக்க நல்லவனாவும் தெரியற என்ன பண்ண பெரிய பண்ண சரி லாஸ்ட் எடுத்து போ அவ ஒண்ணு சொன்னாளே அவ ஒண்ணு சொன்னாளே அவ ஒண்ணு சொன்னாளே அவ ஒண்ணு சொன்னாளே என்ன சொன்னா நெஞ்சு முடிய சரியா பண்ணி அதுல பூ வைக்க சொன்னாளா கம்ப சொல்லாதத அவ சொன்னாளே ராமனுக்கு ரெண்டு கொண்டாட்டினா கண்ணதாச சொல்லாதத அவ சொன்னாளே இனிமே குடிக்க கூடாதுதான் நானும் பாக்குறேன் ரெண்டு மணி நேரமா சொன்னாளே சொன்னாளேன்னு புலம்பிக்கிட்டே இருக்கே அப்படி என்னதான்ப்பா சொன்னா நாஷ்டா துண்டுட்டு போன்னு சொன்னாளே பெரிய இலக்கியத்தை சொல்லிட்டா
Hello, Mr. Yamake, how are you? How are you? What, Mr. Yamake? A pop haru to Pakistan, the male. No, Mr. Yamake, you lo avasaram kudadu. In Amen Barre, sollu. Mr. Yamake, Matanatla, Captain Karla Madri, Ausrupatu, Police Day, Matakula, Yamake, Adkarata, Namachinikina, Kondigale, Kartiki to Ambu, Ipri training Kudukurum. Yan the International Police, Indalum, Kongikite, Adigama, Sodana Poda, Matango, Adnalata, Yungikite, Tangam Kutu, Smuggle Pandrum, Bodemandu Kutu, Natakan Adi Kartal Pandrum, Nama Adi Padra Kondigale, Betti, Kodi Kodia, Sambadikum Yamake. இவங்களே வச்சுத்தான் பிரமாதமா சம்பாதிக்க போறோம். எல்லாரும் நம்ம கைக்குள்ளே வர போறாங்க. இந்த நாடு சாதாரண நாடு இல்லையே மார்க்கே. தங்கம் வைரம் பூமி உள்ளே பதிஞ்சு கிடக்கும். அதை கடத்துறதுக்கு தான் நாங்க அக்காய் நாட்டிலிருந்து வந்திருக்கோம். பெரிய மனுஷனா இருந்தா அதிகமான பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்மளே காட்டி கொடுத்துருவாங்க. யாரையுமே நம்ப முடியாது. நம்ம கடத்தல் குழிலே இதுவரைக்கும் நீ நம்பிக்கையா தான் இருந்திருக்கேன். ஆனா நாளைக்கே கோடீஸ்வரன் ஆகணும் நினைச்சு அவசரம் வேண்டாம் எம்மார்க்கே. அவசரம் பட்டா நமக்கு தான் கஷ்டம். பொறுமை பொறுமை பொறுமையா இருக்கணும். பொறுமை இல்லே பொக்கிஷம் நமக்கு இல்லை. பொறுமையா இந்த கடத்தல் தொழிலுக்கா? எப்பயா கோடீஸ்வரன் ஐயன் ராஜ்ய கல்யாணம் பண்றது? இந்த வேலை செய்யறதுக்கு அந்த தொழில் பண்ணி பொழைக்கலாம். இல்ல என்ன பேச போறேன், நீதான் உங்களுக்கு ஹஸ்பண்டா வந்தா தனியா திருடி கஷ்டப்படாம
ரெண்டு பேரும் ஜாயிண்ட் போட்டோம்னா விளக்கில் அமோகமா இருக்கும் இல்லைங்களா? திங்க் பண்ணி பாருங்க. பாவமும் பாவமும் சேர்ந்தா லாபம்தாங்களா? பாடு சும்மா பாடு அதற்கு நானு இப்போ பட்டியாகத்தான் அதற்கு பார்த்திருக்கேன் ருசி பார்த்தத்தான் அதற்கு நானு இப்போ பட்டியாகத்தான் அதற்கு பார்த்திருக்கேன் ருசி பார்த்தத்தான் அடியே என்ன நீ சேர்த்து கொஞ்சம் கத்துக்கணும் ஒரு நாள் கத்துக்கணும் கண்ணை கொஞ்சம் காட்டு கைய கொஞ்சம் நீட்டு என்ன தொட்டு பார்த்து நஞ்சுக்குள்ள போட்டு கூடு சின்ன கூடு இந்த பாடு சும்மா பாடு Thank you.
விஜயலட்சுமி செந்தராஜ். என்ன பாமலா ரெடி மாடாயிச்சா? எல்லாம் ரெடி சார். ஓ தமிழனா? நம்ம ஆளு. ஓகே, லேடிஸ் ஃபர்ஸ்ட். பொண்ணு பேரு ராஜலட்சுமி, பையன் பேரு ரங்கராஜ். பொண்ணுக்கு அம்மா இல்ல, அப்பா பேரு சதாசிவம். பையனுக்கு அப்பனும் இல்ல, அம்மா இல்ல. உடு பொண்ணுக்கு வயசு 20, உனக்கு 28. பொண்ணுக்கு படிப்பு +2, நீ 8th standard. பொண்ணுக்கு தொழில் டைபிஸ்ட், நீ ஒண்ணும் இல்ல. ஓகே, சாட்சியெல்லாம் ரெடியா? ரெடி சார். ஏமா, அவனுக்கு தான் அப்பனும் இல்ல, அம்மாவும் இல்ல. ஆனா அத ஏன் உன் வீட்டுல இருந்து உங்க அம்மா அப்பா யாரையும் கூட்டு வரலையா? அம்மா இல்லனே அதுலயே எழுதிருக்கு, அப்பா வெளியில இருக்காரு. அப்படின்னா இந்த கல்யாணத்துல அவருக்கு விருப்பம் இல்லையா? சொப்பிய கேட்டு கண்ணாடி கேட்டு ஏமா ராஜலட்சுமி, அப்பா அம்மா பேரு தெரியாத ஒரு அனாதைய கூட்டிக்கிட்டு வந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காதல் தெய்வீகமானது ஓகே. உன் படிப்புக்கும் தொழிலுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒருத்தனை கூட்டிக்கிட்டு வந்த சரி, காதல் தெய்வீகமானது. ஆனா ஒரு பிக் பாக்கெட்ட கூட்டிட்டு வந்து நிக்கிறியே, இப்பவும் காதல் தெய்வீகமானதுன்னு சொல்ல போறியாமா? இங்க வரவங்க எல்லாம் நல்லவங்களான்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சா நீங்க யாருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. நதி போல ரிஷி முலன்னு பாக்க ஆரம்பிச்சா மனுஷங்க மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனோட அஸ்திவாரமே ஆட்டம் கட்டிடும். சாரி, இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சு உன்னை நடுத்தர நிக்க வைக்க நான் விரும்பல. ஏன்னா நான் ரிஜிஸ்டர் ஆபீசர் மட்டும் இல்லம்மா, உன்ன மாதிரி வயசுக்கு வந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு அப்பேன். அதனாலதான் சொல்றேன், இவன் எப்ப திருடுவான், எப்ப கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போவான்னு யாருக்கு தெரியும்? உன் தம்பி தங்கைகளை நினைச்சு பாத்தியா? உனக்கு பிறக்க போற குழந்தைகளை நினைச்சு பாத்தியா? இது எல்லாத்துக்கும் மேலையும் இவனதான் கல்யாணம் பண்ணிக்க பிடிவாதமா இருந்தீங்கன்னா இப்ப இவன் மேல எந்த கேஸ் இல்லன்னு நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் போலீஸ் ஸ்டேஷன் வாங்கிட்டு வந்து கொடுத்துரு, ஏன் சேஃப்டிக்கு. அவ்வளவுதான், இவன் மட்டும் தப்பு செய்யல, நான் கூட. உன் தம்பி தங்கச்சி எல்லாம் நிறைய மதிப்பு வச்சுக்காங்கம்மா, எனக்கா உண்மை சொல்லி அதை நீ கெடுத்துக்காத சார். சர்டிபிகேட் தானே சார் வேணும், நான் வாங்கிட்டு வரேன். ஐயோ, முதல் ராத்திரி நடத்துறதுக்கு பிளான் எல்லாம் பண்ணிருப்பானே ஆண்டவனே. போடா போ, எப்படியோ என் பொண்ணை செட்டப் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்ல, போறதுதான் போற. படிக்கட்டு உட்காந்து இந்த கிழமை நடந்துட்டு இருக்கானே, ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக கூடாதா ஆண்டவா? அதுக்கெல்லாம் அவசியமே இல்லையா, அக்காளுக்கு கல்யாணமே ஆகல. என்ன அந்த ஆளு பிக் பாக்கிட்டான்? பிக் பாக்கிட்டான் ஏண்டா? அப்பன் குடிகாரன் சொல்லி வருத்தப்படுவானே, இப்ப திருட்டு பையனை கட்டிட்டு போறானே. எங்க போறா? ஜெயில கழித்தீங்க போறா? ஜெயில 6 மாசம், வீடு 6 மாசம் இருக்கானே, கூட எங்க போறா? பேரு வந்துருச்சு, கூட்டிட்டு போங்க, இப்பதான் கூட்டிட்டு போங்க. சக்கராஜா, நீ எல்லாம் விடுக்காதோ, நடி நடி, நீ இன்ஸ்பெக்டர் கர்மமா தேடிதாரு. அப்படி புடி புடி, எது கேட்டு? நான் ஒரு தப்பு பண்ணலையே. நீ ஒரு தப்பும் பண்ணலப்பா, அது எங்களுக்கு தெரியும். என்ன பண்றது, மாசம் 60 கேஸ் பிடிக்கணும், 58 ஆச்சு. நீ என்ன பண்றேன்னா, 2 நாள் உள்ள இருந்துட்டு வந்த புடி, புடிச்சிட்டு போ. ஏட்டு, இந்த அளவு என்ன விட்டுருங்க, வேற யாராவது கூப்பிடுவாங்களேன். ஏன் துரைக்கு இப்ப என்ன உத்தியோகம் இருக்குது? நீ சொல்லும் போதான் நாங்க வரணுமா? ஏண்டா டக்கரு, நீ கொடுக்கற 10 ரூபா மாமூருக்கு எத்தனை தடவை உன்ன கண்டுக்காம போயிருக்கோம். இன்ஸ்பெக்டருக்காக இந்த ஒரு ஹெல்ப் கூட பண்ணக்கூடாதா? ஏண்டா உனக்கு லவ் வேற லவ்? ஏமா, இந்த பயில நம்பியா வந்த? பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி இருக்க, ஊடு போய் சேரு, இல்லன்னா உன கொண்டு போய் எங்கேயாவது அடமானம் வச்சுடுவான். பிக் பாக்கெட் பை வரடு, வா. Thank you.
ரெண்டு மூணு நாளா மனசு சரியில்லையா? என்ன இது, என்ன பழப்பையா பண்ணிட்டு இருக்கோம்? ஜெயில ஆறு மாசம், வீட்டுல ஆறு மாசம், கேவலமா இருக்கியா? என்ன என்ன பண்ண சொல்ற? உலகமே தப்பு தான் சுத்துது. 50 100 அடிக்கிறவனை எல்லாம் போட்டோ புடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டி வச்சிடறாங்க. லட்சக்கணக்கில் அடிக்கிறவனை எல்லாம் லட்சியவாதின்னு சொல்லி தெருவுல போஸ்ட் ஒட்டி பெரிய தலைவன் ஆக்கிடுறாங்க. நம்ம பாட்டுக்கு ரைட்னு போயிட்டு இருக்க வேண்டியதான். இப்போ எல்லாம் தெரிஞ்ச ஆண்டவனுக்கு நாம குடும்பத்தை காப்பாத்துறதுக்காத்த மால் போடணும் தெரியுமில்ல? ஆண்டவனா பார்த்து நம்மளுக்கு நல்ல புத்தி கொடுக்கற வரைக்கும் அடுத்த வாயில கண்ணு கருத்து இருக்க வேண்டியதானே? அவங்கடா வேலையெல்லாம் என்ன வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்றேன். ஜெயில இருந்து வந்து ரெண்டு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தா நினைச்சேன், உன்னை கூட பாக்காம ஏன் குடுக்கற நமக்கு வேலை? எங்க போனாலும் என் போட்டோ ஓட்டி வச்சுக்கிறானுங்க. உங்ககிட்ட இல்ல ஏயா, திருடன தெரியாத இடத்துல போய் திரிஞ்சு வாழலாம்ல. பாம்பே மெட்ராஸ்ல எங்கேயாவது போயிடலாமா? பாம்பேக்குள்ள பாஸ்போர்ட் வாங்க வேண்டாமா? பாரு, வெளியூர்ல போய் கூலி வேலை பார்த்தோம்னா நானு நீ வேணும்னா ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கலாம்னு வச்சுக்கா. படுக்கிறதுக்கு ஒரு பாய், மறைக்கிறதுக்கு ஒரு செவரும் இருந்தா போது. ஆனா நீ குடும்பத்தை அப்படியே வளர்த்திட்டு வர உன் மாமா இருக்கிற வீராப்புல அங்கே எங்கேயும் கை வச்சு ரொம்ப ரீஜெண்டா நடத்திட்டு இருக்க. உன் அப்பன் குடிக்கிறது சாராயம் விஸ்கியும், உன் தம்பி போட்டுக்கிறது நாத்த ஷூவு. நீ கூலி வேலை பார்த்து இதே மாதிரி அவங்களை எல்லாம் சந்தோஷமா வச்சிருக்க முடியும்னு நினைக்கிறியா? முடியாது. பாரு, நான் சொல்றதை கேளு. கடைசியா லம்ப ஒரு இடத்துல அடிச்சுட்டு அமைதியா செட்டில் ஆயிருவோம். அதுக்கு ஏதாச்சும் வழி உண்டான்னு குடிஞ்சு பாரு. உன்னை விட ஒரு 2 இன்ச் கம்மியா வச்சுக்குவேன். கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி தான். இறக்கிரு. இறக்கிறேன். குவாலிஃபிகேஷன் BA. வாட்ச்மேன் வேலைக்கு BA கேக்குறாங்களா? வாட்ச்மேன் வேலைக்கு இல்ல, மெட்ராஸ்ல சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு. இனி ஒரு அடி எடுத்து வச்ச அப்புறம் என்ன பார்க்கவே முடியாது. பேசாம இந்த தொழிலே பண்ணிட்டு நிம்மதியா இருக்கலாம் இல்ல? ஏயா, எனக்கு மட்டும் என் புருஷன் இன்ஜினியரா இருக்கணும், வக்கீலா இருக்கணும்னு ஆசை இருக்கதா? நீ குழந்தைகளுக்கு அப்பா ஒரு டாக்டரா இருக்கணும், இன்ஸ்பெக்டர் இருக்கணும்னு ஆசை இருக்கதா? இத பாரியா, நான் யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்குவேன், ஒரு பிக் பாக்கெட்ட மட்டும் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். டாக்டர்னா பரவாயில்லமா, ஏதாச்சும் ஒரு கட்சியில சேர்ந்து கூட்டம் சேர்த்து வாங்கிக்கலாம். பிஏங்கிற இன்ஸ்பெக்டருங்கிற நான் ஒரு பிக் பாக்கெட் திருடேன். யோ, ஒரு திருடனாலதான் நல்ல போலீஸ் ஆபீசரா இருக்க முடியும். அப்போ எல்லா போலீஸ்காரனும் திருடனுங்கறியா? திருடுறவங்களோட நடவடிக்கை எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றேன். நான் என்ன எம்ஏ முடிக்கல, அதுக்குள்ள என்ன எப்படி பிஏ படிக்க வச்சு பாஸ் பண்ண வைக்க போறேன்? பாரு, ஒரு பிஏ காரனுக்கு தேவை கிசான் போட்டு சர்டிபிகேட், அவ்வளவுதானே? நான் ஏற்பாடு பண்றேன். யமோ யமோ, பெரிய தப்பு பண்றோம். மாட்டினா 10 வருஷத்துக்கு ஜெயில் கம்பி, தவிர வேற எதையுமே பார்க்க முடியாது. நாம செய்ய போற காரியம் சரியா தப்பாங்கிறது அது ஏற்படுத்துற விளைவை பொறுத்துதான் இருக்கு. ஏன்னா
நம்ம ரெண்டு பேரோட லைஃப்லயுமே பண்ண போற கடைசி தப்பு இதுவா தான் இருக்கணும். அப்போ அது வரைக்கும் இந்த சின்ன சின்ன சிலுமசமான தப்புகளை கூட உங்ககிட்ட பண்ணக்கூடாது இல்லையா? நீ முதல்ல ட்ரைனிங் முடிச்சுட்டு செலக்ட் ஆயிவா, அப்புறம் பெரிய சிலுமிஷமே பண்ணலாம். சத்யராஜன் போட்டுக்கிற நான் வந்து ரங்கராஜாவே இருந்துட்டு போறேன். சத்யராஜா பாரு நடக்கிறத வேற ஸ்டில் வேணும் பாரு. சிறியா? ஐயா நல்ல சிறிய. சத்யராஜ் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சொல்லு, இவ்வளவு பேர் இருக்கோம்ல? அதை விட இது பெட்டரா இருக்கு நினைக்கிறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ரெண்டாவது மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். மேடம் மேடம். குட் மார்னிங் மேடம். தேங்க்யூ. இந்த கண கணக்குது ஃபைல்ல ஏகப்பட்ட சமாதானம் வச்சது போல இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லா ஸ்டடி பண்ணணும். போட்டோ ஓகே. இது என்ன? ஹாக்கி ஓகே. இது என்ன? கிரிக்கெட். போலீஸ் செலக்டர். வெரி குட் வெரி குட். இது என்ன கேடி? கபடி கபடி. தேங்க்யூ தேங்க்யூ. இது என்ன? யூனிவர்சிட்டி ஆஃப் காமராஜ் பிஏ சர்டிபிகேட். இப்ப நீ எங்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. இவ்வளவு ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் வச்சிருக்கிற உனக்கு விளையாடவே நேரம் சரியா இருந்திருக்குமே. நீ பிஏ படிச்சியா? பின்ன படிக்காமையா இந்த சர்டிபிகேட் கொடுத்திருப்பாங்க? நம்ம கல்வி அதிகாரிக்கு கில்லடிங்களாச்சே. ஓகே எவ்ரிதிங் ஓகே. கடைசியா ஓரலா ஒரே ஒரு கேள்வி. இந்த பதில தான் உன் தலைவிதி அடங்கி இருக்குது. ஒரு போலீஸ்காரனாகப்பட்டவன் யாருக்கு பயந்து டியூட்டி பார்க்கணும்? அவங்க பொண்ணாடி சார். எப்படி? அதாவது பொண்டாட்டி கடவுள் ஒண்ணுங்க. சேம் சார்.
இப்ப கடவுள் வந்து மூணு தொழில் பாக்குறாரு, படைத்தல், காத்தல், அழித்தல். அதே மாதிரி பாருங்க, கொண்டாட்டிங்க குழந்தை பெத்துக்கிறாங்க, அது படைத்தல். அப்புறம் அவங்களுக்கு வயிறார சோறு போட்டு தூங்க வச்சுட்டு புருஷனா அப்படி மார்க்கமா கவனிச்சுக்கிறாங்களே, அது ஓ காத்தல். காத்தல் குடும்பத்துக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கங்க, சோத்துல வசத்தை கலந்து கொடுத்து ஒரே அடியா நல்லதங்க லெவலுக்கு போயிருவாளுங்க, அது அழித்தல். அதனாலதான் சொல்ற பொண்டாட்டிக்கு பயந்துட்டா கடவுளுக்கு பயப்பட்ட மாதிரிங்க. இவர் அப்சல்யூட்லி கரெக்ட். இது வரைக்கும் பொண்டாட்டிய நாங்க எஜமானா தான் நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா நீ கடவுளாவே ஆக்கிட்ட. சோ யூ ஆர் செலக்டட். விட்டு பிரிஞ்சிருவேன்னு குடும்பத்தையே பெருசா நினைக்காம ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் வந்தேன். உன்னோட தானா சாவ? ஒரு வருஷம் ட்ரைனிங் பீரியட் முடியற வரைக்கும் பொறுத்துக்கியா? உன்னை புரிஞ்ச ஒரு வருஷம் எப்படி இருக்க போறேன்னு தெரியல. சரி சரி, இந்த பரிச்சு மனமா. வாங்கறதுக்கா சாரு? உனக்கு போலீஸ்ல இதெல்லாம் கொடுப்பாங்க, ஆனா ஏன் ஞாபகத்துக்காக நான் கொடுக்கறதா நீ யூனிஃபார்ம்ல போட்டுக்கணும். இத போடுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் எனக்கு தான் உரிமை இருக்கு, தெரிஞ்சுக்க. சரி, நாம தப்பு பண்ணிதான் இந்த வேலை கிடைச்சிருக்கு. நமக்கு பிறக்க போற குழந்தைங்களுக்காக இனிமே ஒரு சின்ன தப்பு கூட நீ பண்ணக்கூடாது. அதையும் பண்ணிக்கூட திருடன் திருடன் தெருவெல்லாம் போட்டோ புடிச்சு விட்டுனானு இல்ல, திருடன் பிடிக்கல இந்த மாதிரி இன்ஸ்பெக்டரா கிடையாதுன்னு பேப்பர்ல போட்டோ வர வைக்கிறப்பாரு. உன் தலையில அடிச்சு சத்தியம் பண்றேன், உன் கன்னத்துல அடிச்சு சத்தியம் பண்றேன், உன் நெத்தியில அடிச்சு சத்தியம் பண்றேன், உன் நெஞ்சில் அடிச்சு சத்தியம் பண்ணா சிலுத்துக்குன்னு கைய பிடிச்சியா? காலிங் கண்ட்ரோல் ரூம், இன்ஸ்பெக்டர் சத்யராஜ் ரிப்போர்ட்டிங் டு டியூட்டி. பழுதில்லாம இருந்தாதான் மரம் பழுதில்லாம வளரும். பள்ளி படிப்பு முறையா அமைஞ்சாதான் வாழ்க்கை நிறைவா அமையும். லைக் தட், நீங்க இங்க ஒரு வருஷம் பெற்ற பயிற்சி தான் உங்களை நல்ல காவலனா உருவாக்க போகுது. ஒரு நல்ல போலீஸ்மேனுக்கு குற்றவாளியோட முகமோ முகவரியோ முக்கியமா தெரியக்கூடாது. நம்மளை படைச்சவனே வந்தாலும் தப்ப தப்புதான் சொல்ற துணிச்சல் வரணும். வெறும் ஏட்டு படிப்பு மட்டும் அந்த துணிச்சலை தர முடியாதுன்னு தான் இங்க உங்களுக்கு கடுமையான பயிற்சிகள் கொடுத்து வெளியே அனுப்புறோம். இந்த பயிற்சி காலத்துல அதிகப்படியான வெற்றிகளை பெற்று பெஸ்ட் கேண்டிடேட்டா செலக்ட் ஆயிருக்கிறது மிஸ்டர் சத்யராஜ்.
குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் முதலிடம் வகிக்கும் தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்டில் ஒரு குற்றவாளி நுழைந்திருக்கிறார். மைக் 26 லொகேஷன் அடையார் அசோக் கான்வென்ட். அடையார யாத்துக்காரிக்கு உடம்பு சரியில்லை, பக்கத்துலதான் அஷ்டலட்சுமி கோயில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துரு. சார் ஸ்கூல் அவர்ஸ், டிராபிக் வேற ஜாஸ்தியா இருக்கு. என்னைய பெரிய டிராபிக், வழக்கமா போற குழந்தைகள் தானே எல்லாம், அவ பாத்து போய்ப்பா. நான் சொல்றது கேளு. அது வந்து என்னையா, நான் சொல்லிட்டே இருக்க, பேசிட்டே இருக்க, கோயிலுக்கு போய் சத்யராஜ். ஒன்றே நிமிஷம் பர்த்தினி. ஹலோ ஹலோ ஹலோ, போலீஸ் கண்ட்ரோல் ரூம் சார், இன்ஸ்பெக்டர் சத்யராஜ் இருக்காரா? இல்லையே, அவர் வெளியே போயிருக்காரு, வர்றதுக்கு 4 மணி ஆகும். நீங்க யாருமா சார்? அவர் வந்தாருன்னா மைசூர்ல இருந்து ராஜலட்சுமி போன் பண்ணாங்கன்னு சொல்லுங்க சார். சார் கண்டிப்பா சொல்லுங்க சார், மறந்துடாதீங்க சார். சொல்றேம்மா, வயமா போன. என்னம்மா இது உங்களுக்கு சரிப்படாது, நானும் உங்க அப்பனு சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிருக்கோம், நீ சரின்னு சொல்லு. சாரி சென்ற உப்பிலையும் சாராய்க்கட உப்பு பிள்ளை எழுதி வச்சிருது, முடிவு உன் கையா இருக்கு. சொல்லு பியாரி, பியாரி சொல்லு. என்ன பொண்ணு வர்றியா? எவ்வளவு? 200 ரூபாய் தரேன், வரியா? சாரி கிழவா. ஆண்டவனே, விலைவாசியை குறைக்கவே மாட்டியா? பட்ஜெட்டுக்கு முன்னாடி வந்திருக்கணும். மூணு பேரு. ஓகே, நோ ப்ராப்ளம். Thank you.
இன்ஸ்பெக்டர் சத்யராஜ். சந்தேகம் வந்து வச்சுக்கலாம், போட்டோ கூட ஐடி சொல்லிருக்காரு. ட்ரைனிங் பீரியட்ல பெஸ்ட் கேண்டிடேட், டியூட்டில பெஸ்ட் போலீஸ் மேன். வந்த புதுசுல எல்லாரும் சென்சரா இருக்கிற மாதிரிதான் இருக்காங்க. திடீர் திடீர்னு ரைடு எல்லாம் நடத்துறாங்க, லஞ்சம் வாங்காத மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா போக போகதான் போலீஸையே ஏமாத்துறாங்க. அதனாலதான் நிறைய கேஸ் கண்டுபிடிக்க முடியாம அப்படியே இருக்கு. ஓபன் தி பானர். என்னது ரிவால்வர் ரிட்ட மாதிரி ரெண்டு மூணு கேஸ் கண்ணு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கீங்க. வெறும் போத வருது கேசுங்க தானே கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஓபன் இட். வெடிகுண்டு இன்சிடென்ட் தெரிஞ்சுதா? அடிக்கடி குழந்தைங்க காணாம போற விஷயம் தெரிஞ்சுதா? இதுக்கெல்லாம் யாரு காரணம், என்ன ரீசன் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? கிடைச்சிட்டு போங்க. ரீசனையே கண்டுபிடிக்க முடியலையா? ஏதாச்சும் தடயங்களை கிடைச்சிருக்கோணுமே. கிடைச்சது. குருவி மஞ்சக்குருவி கொஞ்ச பாக்குதடி, கொஞ்சி குருவி மிஞ்ச பாக்குதடி. மஞ்சக்குருவி மஞ்சக்குருவி கொஞ்ச பாக்குதடி, கொஞ்சி குருவி மிஞ்ச பாக்குதடி. அட சரிதான் சரசம்மா, நீ சரியா உரசம்மா. இது அலையும் மனசம்மா, நீ ஆமாஞ்சொல்லம்மா. நாம் வளைஞ்சா வளைஞ்சு நெனைஞ்சா நெனைஞ்சு கொடுத்தா கொடுப்பு. மஞ்சக்குருவி மஞ்சக்குருவி கொஞ்ச பாக்குதடி, கொஞ்சி குலவி மிஞ்ச பாக்குதடி. வச்ச ஆசை என்ன, இப்போது பாருக்குள்ளே நான் வளர்த்த மீசை என்ன. செங்கரும்ப கட்டரும்பு கொஞ்சதையா கிட்ட வந்து ஒரு நூல போல வேலி ஒண்ணு போட போற. ஒரு பால கூட பாய போட்டு நானும் தரேன் போடும்போது நானும் போட வரேன். மஞ்சக்குருவி கொஞ்ச பார்த்ததடி, கொஞ்சி குலவி நெஞ்ச பாக்குதடி. மாறுகட்டு தேடி வந்து எங்க வேற சொல்லிப்பிடு, எங்கிட்ட நீ தள்ளிப்பிடு. இப்பு சொல்லுரேட்டு கட்டாது. மஞ்சக்குருவி மஞ்சக்குருவி கொஞ்ச பாக்குதடி, கொஞ்சி குலவி மிஞ்ச பாக்குதடி. மஞ்சக்குருவி மஞ்சக்குருவி கொஞ்ச பாக்குதடி, கொஞ்சி குலவி மிஞ்ச பாக்குதடி. அட சரிதான் சரசம்மா, நீ சரியா உரசம்மா. இது அலையும் மனசம்மா, நீ ஆமாஞ்சொல்லம்மா. நாம் வளைஞ்சா வளைஞ்சு நெளிஞ்சா நெளிஞ்சு கொடுத்தா கொடுப்பு. மஞ்சக்குருவி கொஞ்ச பாக்குதடி, கொஞ்சி குருவி மிஞ்ச பாக்குதடி. அட மஞ்சக்குருவி கொஞ்ச பாக்குதடி, கொஞ்சி குருவி மிஞ்ச பாக்குதடி.
ஓடி போயிட்டாங்க. அஞ்சு பேரை தான் அரெஸ்ட் பண்ண முடிஞ்சது. கேட்ட பதில சொல்ல மாட்டேங்கிறான். யாரும் தலைவன் நேற்றுக்கு நம்ம நொச்சிக்குப்ப மீன் மார்க்கெட் கோடன போலீஸ் ரைட் பண்ணிட்டாங்க. நம்ம ஆளுங்க எல்லாரும் செத்துட்டாங்க. நம்ம பயஸ் பாதிப்பை தடுத்துட்டு போயிட்டாங்க. மீதி பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ் பிடிச்சிருச்சாமே. நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு என் எதிர்க்கையே கத்தி தூக்குற. இல்ல மார்க்க, நான் ஒண்ணும் சொல்லல, என்ன நம்பு. இல்லன்னு சொல்ற, அப்புறம் ஏன்டா பயப்படுற? இத பாரு, இனிமே நீ பயப்படவே கூடாது. வெயில் அவருக்கு ஏற்பாடு பண்ண. என்ன தெரிஞ்சுக்கிட்டதை சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் பேட்ட ரவடிகளை கோட்டையை பிடிக்க போறேன்னு பெரிய மனுஷன் வெளியே சுத்திட்டு இருக்காங்க. இல்ல சொல்லு, நான் உயிரை கொடுத்த இவங்க உள்ள கொண்டு வருவா, நீங்க மயிலை போட்டு வெளியே கூட்டிட்டு போயிருவீங்களா? போலீஸ்காரங்க இல்ல என்ன இழுத்து நினைச்சீங்களா? என்ன என்ன, நீ ரொம்ப சட்டத்தை இன்ஸ்டர் பண்ணி பேசுற, அதை விட என்ன ரொம்ப இன்ஸ்டர் பண்ணி பேசிட்ட. நீ வெள்ளமா பாத்துக்கிறேன், கைய வெள்ள முடியாது. போய் பாரு, நான் என்ன தப்பு தண்டா பண்ணி சட்டத்தை அவங்க சரியா நினைச்சதா? என்ன நீ அவங்க நீ அடிக்கல? ராஜி பேசுறேன்னு சொல்லுங்க. இப்போதைக்கு மெட்ராஸ் சுற்றி வைக்கிற மட்டும்தான் சைக்கிள் கலந்துருக்காங்க. அதுலயும் பாதி பேரு நம்மாளுங்க.
மீதி பேரை விலைக்கு வாங்கறதுக்கு எலும்பு துண்டோட வந்திருக்கேன். சாப்பிடு. நம்ம வக்கீல் ராகவன் விடுதலை விட இன்ஸ்பெக்டர் டிரான்ஸ்பர் தான் ரொம்ப முக்கியம். கோஷத்தை நிறுத்தாதீங்க. ஹலோ. எஸ் சார். எஸ் சார். ஓகே சார். ஐம் சாரி, ராஜ லஞ்ச ஒழிப்பு துறைக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. இந்த டிரான்ஸ்பரை ஸ்டாப் பண்ண முடியாதா? நத்திங் கேன் பி டன். இட்ஸ் எ கவர்மெண்ட் ஆர்டர். அப்போ இவனை கைக்குள்ள போட்டாத்தான் நாம கை நிறைய சம்பாதிக்க முடியும். ஹலோ ஹலோ, நான் ராஜ் பேசுறேன். ராஜலட்சுமி கொஞ்சம் கூப்பிடுங்களேன். கூப்பிடுது கூப்பிடுது. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நான் ராஜு பேசுறேன். ராஜுவா? ராஜு, டக்கர் ராஜு. அட, நம்ம புறம்போக்கு. நான் வேற யார் ஒன்னு நினைச்சேன். இல்ல மாமா. மாமனா? இந்த மாமா மச்ச ஒரு வச்சுக்காத. லோக்கல் இருந்து என் பொண்ணை கெடுத்துட்டு இருந்த, அப்புறம் தங்கால் போட்டு என் பொண்ணு கெடுக்கிறேப்பா. திருட்டு போயில. ஏன்னா நீ போடுற லெட்டர் நீ போடுறது இந்த ஊரே சந்தோஷமா இருக்கு. பொண்ணு கூட பெரிய இடத்துல நிச்சயம் பண்ணிருக்கேன். வச்சிரு. என்ன என் பொண்ணு உனக்கேத? ராஜு இருக்காருங்களா? அவருக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தமா? இன்ஸ்பெக்டர் சத்யராஜ் கிட்ட. அவருக்கு தான் சொல்றேன், டிஐஜி பொண்ணு கொடுக்கறாரு. வள்ளூர் கொண்டதுக்கு பக்கத்துல மூணாவது எல்லாம் நடக்குதுமா. கல்யாணங்க, இதான் நான் கல்யாணம் பண்ணி போற பொண்ணு. ஓகே ஓகே மாப்பிள்ள, இவங்க யாரும் தெரியுதா? இன்டர்வியூ இன்னைக்கு பக்கத்துல உட்காந்தாங்களே, மிஸ்டர் ராஜா, ரவி, மிஸ்டர் அசோக். கொடுங்க. ஹாய், கங்க்ராச்சுலேஷன். ஜாய் பேபி, இந்த பொண்ணு ரொம்ப சிம்மா தெரியுற. ஆனா என் பொண்ணுதான் பாவம், இழைக்கவே மாட்டேங்க. நீங்க பேசிட்டு இருக்க வந்துட்டு. ஆனஸ்ட் கிருஷ்ணமூர்த்தியா கொக்கான் குடிச்சாலும் பிடிச்சீங்க. ஸ்டேட்லயே நம்பர் ஒன் சப் இன்ஸ்பெக்டரா பிடிச்சீங்களா? அதானே. ஏமா, வீட்டுக்காரர் வரலையா? வெரி குட். ஆமா, மாப்பிள்ளைய எப்படி மடக்குனீங்க? அதா, அதான் பெரிய கதைங்க. இந்த பழனழி பால் வந்த கதை தெரியுமில்ல, அந்த மாதிரிதான் ஆயிடுச்சு. கிருஷ்ணமூர்த்தி, பொண்ணு மாப்பிள்ளைக்கு என்ன செய்ய போற? என்ன செய்யறதா? இருக்கிறத போற கொடுத்துட வேண்டியதுதான். ரொம்ப கண்டிப்பா நடந்து ஆனஸ்ட் பேர் வாங்கிட்டேன். அப்படி என்ன இருக்கு பெருசா உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு? ஆனஸ்ட் பேர் வாங்கினதுனால நான் ஒரு அண்ணா கார்டு எல்லாரும் நினைக்கிறானுங்க. எல்லாம் இருக்குதியா? பினாமி பேர்ல. எமர்ஜென்சி பீரியட்லயே ஏலக்காய் செட்டு வாங்கினவன் நானு. தம்பி மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும், அவர் அசந்து போற மாதிரி. ஒரு லிஸ்டே தரேன். தம்பி, விருப்பத்தை சொல்லிடுங்க, லிஸ்டே தரேங்கிறாரு. வாங்கிக்கிட்டு ஹனிமூன் போங்க. பதில் சொல்லுங்க. பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஹ,
தம்பிக்கு பொண்ணு கொடுத்துருச்சான், லிஸ்ட கொடுத்துருங்க. சொல்றேன், ஊட்டியில உருளைக்கங்க சேர்த்து 25 ஏக்கரா இருக்குது. அப்புறமா கொடைக்கானல்ல ஒரு பெரிய பங்களா இருக்குது. இதெல்லாம் டிபார்ட்மெண்ட்ல சம்பாதிச்சதியா? வெளியே தெரியக்கூடாது. என்ன நல்ல போயிட்டு இருக்குது. முதல்ல சட்டை மாத்திக்குவோம், பத்தத்தை பத்தி அப்புறம் பேசுவாங்க. ஏன் தம்பி சட்டை மாத்திக்கலாமா? முதல்ல விளங்க மாட்டிக்கலாம். இன்ஸ்பெக்டர் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க சார். பிளே எமர்ஜென்சி பீரியட்லயே 7 லட்சம் செட் வாங்கினவன் நானு. தம்பி மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்ல அவர் சொல்ல போற மாதிரி ஒரு லிஸ்டே தரேன். ஊட்டியில உள்ளக்கங்க சேர்த்து 25 ஏக்கரா இருக்குது. அப்புறமா கொடைக்கானல்ல ஒரு பெரிய பங்களா இருக்கு. எல்லாம் டிபார்ட்மெண்ட் சம்பாதிச்சதியா? அப்படி உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ஆனஸ்ட் பேர் வாங்கினதுனால நான் ஒரு அண்ணா கார்டு எல்லாரும் நினைக்கிறானுங்க. என்ன இருக்குதுயா? என்ன பேர்ல நடவடிக்கை எடுக்க முடியுங்கிற நிலைமை அதுக்காக அந்த வேஷம். சாரி சார். பாவி, எனக்கு மாப்பிள்ளை என்ன ஏமாத்திட்டியே? என் மகளோட கதி கவலைப்படாது. நம்ம டிபார்ட்மெண்ட்லயே நல்ல மாப்பிள்ளையா ஏற்பாடு பண்ணியாச்சு. எனக்கு ஏற்கனவே 800 மனசுல நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு. அம்மா, நீ ஏழு ஜாக பண்ணிவிடுத்து. அம்மா வீட்டுக்காரன் சாமான எல்லாம் வெளியே வீசி பூட்டிட்டாங்கக்கா. அப்பா இங்க குடிக்கிறது காசு கேட்டு எங்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு ஒரு ஆளோட வளர்மதியை போட்டுட்டு அந்த கிணத்து பக்கம் போனா இருக்கா? நீ போய் பாருக்கா. ஒண்ணு புதுசியா, இப்பதையா வயசுக்கே வந்துச்சு. ஒரு 10 ரூபாய் சேர்த்தி குடியாயோ, குடிக்காம கைகளை நடுங்கி பாரு ஐயோ. மாப்பிள்ள மாமா, இந்த தொழிலுக்கு வந்தாலே பிள்ளை பத்தவள கூட புதுசுன்னு சொல்லுவாங்க. போய் பார்த்தா தானே தெரியும் டிவியா சினிமாவாங்க. இது யாரு ஆட்ட சாட்டமா? இதுக்கு அது பெற்றதா இருக்கு. நீ கட்ட பொண்ணியா இருந்தா இப்படி வேற பேசுறது வந்து நிப்பியா? குறைச்சு குறைச்சு சொத்ததா அடிச்ச இப்ப பெத்த மகளையே கூட்டி கொடுக்கற அளவுக்கு குடி கண்ட மாச்சிருச்சா? என்ன அடிக்கிற? உன்னை பெத்து வளர்த்து படிக்க வச்சு அப்பனையா போட்டு அடிக்கிறேன். எனக்கு என்ன பொறுப்பு இல்லைன்னா நினைச்சிட்டேன். இங்க எல்லாரும் பட்டுலி, நானும் குடிச்சு 4 நாள் ஆச்சு. இதெல்லாம் பெருசு இல்லைன்னு நீ லவ் பண்றதுக்கு மெட்ராஸ் போயிட்ட. சரி, நம்மளால குடும்பத்தை காப்பாத்தான் மாப்பிள்ளை தான் ஆரம்பிச்சேன். பணம் மட்டும் மாப்பிள்ளை ஆகுதுனா வரதட்சணின்னு அவனுக்கு பணம் கேட்கிறானுங்க. ஒரு நாளைக்கு மட்டும் மாப்பிள்ளை ஆகுதுன்னா கையில பணத்தோட ரெடியா வந்துடுறானுங்க. அப்ப நம்ம உங்களெல்லாம் காப்பாத்த முடியாதுதான் மாமனாயிட்டேன். நீ மாமன் கிட்ட போனா நம்ம குடும்பமே சந்தோஷமா இருக்கலாம்ல. நீங்க ஆசைப்பட்டதா அது உங்களை கிடைக்கட்டும். இது பாரு, நான் இன்னைக்கு மாமா வீட்டுக்கு போயிடலாம். எங்க வந்த? உன் பொண்டாட்டி கூட்டிட்டு வரலையா? கல்யாணம் வேண்டாம் கல்யாணம் வேண்டாம்னு குடும்பத்தை கவனிச்சிட்டு இருந்தவ உன்னாலதாயா? நீ வந்த பிறகுதான் அந்த குடும்பத்தையே மறந்தா? கோழி வேலைக்கு எல்லாம் போனா அவளுக்கு என்னையா பண்ண? ஒரு லெட்டர் எழுதினியா? ஒரு போன் பண்ணியா?
சரி ராஜி எங்க இருக்காங்க? சொர்க்கத்துல இருக்காங்க. சொந்த மாமா ஒருத்த லட்சாதிபதி அங்கதான் போயிருக்காங்க. இப்பதான் அந்த குடும்பத்துக்கே நல்ல காலம் பிறந்திருக்கு. உன்னை நம்மனதுக்கு பசி பட்டிதான் மிச்சம். நன்றி ஏயா ஏயா, இப்படி பொம்பளைங்களை நம்ப வச்சு கழுத்து இருக்கிறீங்க. செந்தல் காற்றும் என்றும் ஊடல் கொள்ளலாமோ, தேனும் சின்ன பூவும் இசை மறந்தே போகலாமோ, ஒன்றே ஒன்று கூடும் உள்ளம் மாறலாமோ, உண்மை கண்டயாரும் எல்லை நீரலாமோ, பூவும் சென்றல் காற்றும் என்றும் ஊடல் கொள்ளலாமோ, ஏனும் சின்ன பூவும் திசை மறந்தே போகலாமோ. ஒன்றை ஒன்று கூடும் உள்ளம்
ஜென்டில்மேன் ஃபுட் ஸ்பாயில்டு அதனால தான் 10 டேஸ் லீவ் ட்ரிங்க்ஸ் தெரியும் ஒண்ணு இல்லை லாஸ்ட் வீக் ஹாஸ்பிட்டல்ல பாம்பு வெடிச்சு 50 பேர் செத்துட்டாங்க நீதான் லீவ் ஆச்ச யார் செத்தா என்ன எங்க பாம்பு வெடிச்சா என்ன உனக்கு கடன் தொல்லையா இருக்கும் இல்ல காதல் தோல்வியா இருக்கும் ட்ரைனிங்ல பெஸ்ட் கேண்டிடேட் டியூட்டில பெஸ்ட் போலீஸ் மேன் சாப்பிடு சாப்பிடு டியூட்டி டியூட்டி பார்த்து பார்த்து அவளை மிஸ் பண்ண எனக்கு ஒரு ஹார்ட் இல்ல அது அது ஃபீலிங்ல டப்பு டப்பு அடிச்சுக்கல ஆமாமா உனக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்குல்ல அழு உன்னோட ஃபீலிங்க எல்லாம் அழணும்னா கதை சட்டை போட்டுக்கிட்டு எங்கேயாவது கணக்கு எழுத போயிருக்கணும் பாக்க சட்டை போட்டிருக்க கூடாது எதுக்கு செயலுக்கு போட்டியா என்ன பத்தி தெரியுமா நான் ஒரு விடு என் புருஷ செத்தது கூட நான் போகல டியூட்டி மினிஸ்டர் பந்தோபஸ்து அப்புறம் மார்ச்சில தான் என் ஹஸ்பண்ட் முகத்தை நான் பார்த்தேன் அப்ப கூட நான் அழல பிகாஸ் ஐ லவ் திஸ் ப்ரொஃபஷன் ஐ லவ் தி போலீஸ் காஸ்டியூம் அண்ட் ஐ லவ் ஆல் திஸ் அட்வென்ச்சர்ஸ் சாரி என்னை பத்தி நான் ரொம்ப பேசிட்டேன்ல ஆன்டி கரப்ஷன்ல இருந்து உன்ன மறுபடியும் கிரைம் பிரான்ச்சுக்கு மாத்திருக்காங்க இத சொல்லத்தான் நான் வந்தேன் இங்க பாரு லவ் ஃபெயிலியர்ங்கிறது லைக் ஃபெயிலியர் மாதிரி மறுபடியும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஆனா இந்த மாதிரி லைஃப் ஃபெயிலியர் ஆனவங்க யூ ஆர் எ டெடிக்கேட்டட் போலீஸ்மேன் ஐ ஸ்டில் பிலீவ் யூ சத்யராஜ் ரிட்டர்னிங் பேக் டு டியூட்டி மினி மார்க்கெட்ல அரெஸ்ட் ஆனவங்கள நீ சொன்ன மாதிரி ரிலீஸ் பண்ணியாச்சு இவங்களை பெண் தொடர்ந்து போனா கூண்டோட அரெஸ்ட் செய்ய முடியும்னு ஈஸியா சொல்லிட்ட எனக்கு சந்தேகமா இருக்கு இந்த ஆட்டோ வச்சுட்டு இவங்களை ஃபாலோ பண்ண முடியுமா இங்க எதுக்கு பாக்குறேன் கார் பரப்பிட்டு Thank you.
உண்மையை சொல்ல மொட்டை மொட்டைய செவத்துல மோதி சதறதாங்க மாதிரி சதற அடிச்சிருவேன் சொல்றேன் காத கொடு மருந்து பேக்கரி மருந்து பேக்கரி போற Yeah.
எம் ஆ கே யார் இந்த மாதிரி ஐ காட் இட் எம்ஆர்ங்கிற இன்சியல் வச்சு கேல ஸ்டார்ட் ஆகிற பேர்ல இந்த சிட்டியில 300 எம்ஆர்கி இருக்காங்க இவங்கள வெளிநாட்டு தொடர்பு வச்சு வியாபாரம் பண்றவங்க மூணே மூணு பேர் தான் அதுல ஒருத்தர் 85 இயர்ஸ் ஓல்ட் பிசினஸ் அயன் இன்னொருத்தர் ரிட்டையர்ட் மிலிட்டரி கர்னல் ஆனா ஹிஸ் பிளைண்ட் மூணாவது எம்ஆர்கி ரொம்ப பெரிய பிசினஸ் மேன் ஆனா ஒரு மனநோயாளி வெளியே தெரியாது பட் ஹி லவ்ஸ் சில்ட்ரன் எப்படின்னா மத்த பணக்காரங்க அனாதை விடுதி மட்டும்தான் நடத்துறாங்க இந்த எம்ஆர்கி வருஷம் வருஷம் 100 குழந்தைங்களை மெர்சி ஹோம்ல இருந்து தத்து எடுக்கிறாரு இவர் ரொம்ப வித்தியாசமான மனிதர் இதுவரைக்கும் இந்த எம்ஆர்கி போட்டோ எடுக்கவே அலோவ் பண்ணல ஆனா ரைட் ஹேண்டோட போட்டோ இருக்கு இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா இவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருக்கிற ஒரு ஆளுக்கு பழைய கெடியா இருக்கிற இவன் அவரோட ரைட் ஹேண்டா இருக்கிறது தான் இந்த ஆளு 5 வருஷத்துக்கு முன்ன வெடிமருந்து கேஸ்ல பிடிபட்டிருக்கான் இந்த கேஸ எடுத்து நடத்தினதே இந்த எம்ஆர்கே தான் இன்னைக்கு இவனுக்கு கல்யாணம் அவனை பிடிக்கிறதுக்கு அரசு வாரண்ட் ஏற்பாடு பண்ணுங்க கல்யாண வீட்டுக்கு வந்தவங்க விருந்து சாப்பிடறதுக்கு மட்டும்தான் வந்திருப்பாங்க நான் அசால்ட்டா இருந்துடாத ஓகே சார் ஹலோ எம்ஆர்கே ஹியர் போலீஸுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு எம்ஆர்கே யார் யாருன்னு கேட்டு நம்ம ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆளுங்களை எல்லாம் சீஸ் பண்ணிட்டாங்க இப்ப அங்கதான் வந்துட்டு இருக்காங்க ஹலோ ராஜி என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் அவசரமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு முகூர்த்தத்தை முடிச்சுட்டு ஆனந்தத்தை கொண்டாடுறதுக்கு 1000 பேர் வருவாங்க ஆபத்துல திண்டாடுறவனுக்கு அண்ணன் வரமாட்டான் தம்பியும் வரமாட்டான் ஆனா இந்த எம்ஆர்கே அப்படி இல்லை ஏன்னா எனக்குள்ள நீ இருக்கிற ஐ லவ் யூ Thank you.
ஒருக்கி ராஸ்கல் கண்டவெல்லாம் வந்துட்டு போற கக்கூசன் நினைச்சியா போலீஸ் டிபார்ட்மெண்ட் இங்க இருக்கிறவெல்லாம் வேலை இல்லாத இடிச்சவான் நினைச்சியா சொல்லு ஏன் ஏமாத்திர சொல்லு பிட்பாக்கெட் அடிச்சுட்டு அப்படியே ஒழிஞ்சு போக வேண்டியதுன்னு எனக்காக இங்க வந்து அதை பண்ணி இதை பண்ணி நல்ல பேர் வாங்குற உன்ன மாதிரி ஒரு போலீஸ்காரனே இல்லன்னு என்னையே நினைச்சு வச்சுட்டல ஏமாத்தினுங்கிறதுக்காக தப்பு பண்ணல சார் பண்ணிக்கிட்டு இருந்த தப்பையெல்லாம் நிறுத்திட்டு நாலு பேர் பண்ண நல்ல மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்கா கடைசியா ஒரே ஒரு தடவை தப்பு ஐ கான்ட் ஹெல்ப் இட் என்னோட 20 வருஷ சர்வீஸ்ல முதல் முறையா என் மனசாட்சிக்கு விரோதமா நடக்க வச்சிட்டிய ஸ்டெப்பிட் ஸ்டார்ஸ் எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்குன்னு நீயே தெரிஞ்சுக்க நான் தான் எம்ஆர்கே வணக்கம் பரவாயில்ல உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் பரவாயில்ல சம்பளம் வாங்கினாலும் கிம்பளம் வாங்கினாலும் இந்த எம்ஆர்கே தரத்தரத்தையே கண்டுபிடிச்சிட்டானுங்க எங்க ஆட்களை வேற அரெஸ்ட் பண்ணிட்டானுங்க ஆனா பாரு முதலமைச்சரே உங்களை விட இந்த எம்ஆர்கே எமகாதக பையன் எப்படின்னு கேக்குறியா இந்த மாதிரி குழந்தைங்க ஒரு 75 பேரு பர்சனாலிட்டி சுமாரான டீச்சருங்க ஒரு 5 பேர் இப்ப என் கிட்டதான் இருக்கிறாங்க எங்கன்னு கேக்குறியா இந்த யானை உருட்டி பள்ளம்ல அங்கதான் ஐயோ எதிர்கட்சிக்காரங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆட்சியே கவுத்துருவானுங்களே இப்ப என்ன பண்றது அப்படின்னு டென்ஷனா இருக்கா நாட்டை ஆடுறதுன்னா சும்மாவாமா இதுக்கு நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ விளையாட்டு தனமா நினைச்சுக்காத இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ளார நீ அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க என்னுடைய ஜீவன் ராஜியோட நான் பாரின்ல போய் குடும்பம் நடத்த போறேன் அதுக்கு நீ தான் சீர்வரிசை கொடுத்து அனுப்பணும் என்னன்னு கேக்குறியா ராஜியோட சேர்த்து என் ஆட்கள் அத்தனை பேரையும் உடனே விடுதலை பண்ணும் என்ன பத்திய ரகசிய பத்திரங்களை பத்திரமா எனக்கு திருப்பி தரணும் நானு எங்க மாமா ஃபேமிலி எல்லாரும் பாரின் போறதுக்கு பெட்ரோல் ஃபுல்லா ஒரு போயிங் விமானம் உடனே ஏற்பாடு பண்ணும் நான் சொன்ன மாதிரி 24 மணி நேரத்துக்குள்ளார யானை உருட்டி பள்ளத்தில் ஆஜர் ஆகலாம் என்னத்தை கிழிச்சிட போறான் அப்படின்னு அசால்ட்டா இருந்தாத ஒரு மணி நேரத்துக்கு ஒரு குழந்தை பலூன் மாதிரி வெடிச்சுக்கிட்டே இருக்கும் நான் போய் சொல்ல நீ வேணா பாரு அங்க பாரு திரு திரு தாத்தா தாத்தா காமி அப்படியே காமி நல்லா காமி அப்படியே காமிச்சுட்டாரு காமி இத பாரு போலீஸ் கிலீஸின் போன அப்புறம் போலீஸ் ஆயிடுவேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு குழந்தை மாண்புமிகு முதலமைச்சர் என்ன மறுபடியும் மன்னிக்கணும் இத பத்தி நீ என்னமா சொல்ற பாரு இந்த மாதிரி ராஸ்கல்ஸ் எல்லாம் இப்படிதான் பூச்சாண்டி காட்டுவாங்க இந்த போலீஸ் பத்தலைனா மத்த சைட்ல என்ன போலீஸ் கூட்ட அவனுக்கு அது எனக்கு தெரியும் ஆனா வெளியே தெரியாம பண்ண முடியாது தெரிஞ்சா ரொம்ப கேவலமா போயிடும் அது மட்டும் இல்ல நாளான்னைக்கு இங்க திறப்பு விழாக்கு வர பிரதமருக்கு இந்த மாதிரி குழப்பம்னு தெரிஞ்சா நம்ம ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணாம இருக்கவே மாட்டாரு ஆட்சி போறது இருக்கட்டும் ஒரு பிள்ளைய பெத்து வளர்த்த தாய் தகப்பனுடைய மனசு என்ன பாடுபடும்
அவங்களுடைய எதிர்காலம், அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் துப்பாக்கி முனையில இருக்கு. இதை காப்பாத்த உங்க டிபார்ட்மெண்ட்ல ஆளே இல்லையா? இருந்தாரு, இப்ப ஜெயில இருக்காரு. என்னது ஜெயில இருக்கிறவங்க காப்பாத்த போறானா? வேற எவனுமே திறமையான போலீஸ்காரனே இல்லையா? சார், எனக்கு தெரிஞ்ச இந்த கேஸ் முழுமையா அறிஞ்சவர் அவர் ஒருத்தர் தான் சார். அப்படிப்பட்டவன் எதுக்காக ஜெயிலுக்கு போனோம்? பிக் பாக்கெட் அடிச்சிட்டு இருந்தாரா? சர்டிபிகேட்டை திருத்தி இன்ஸ்பெக்டர் ஆயிட்டாரா? பட் ஹி இஸ் a very good policeman சார். இதுக்கெல்லாம் எம்மாக்கா தான் காரணம். அவர் தான் சார் கண்டுபிடிச்சாரு. இப்ப பெரிய குற்றம் நடக்காம பாத்துக்கணும், சின்ன தப்ப பத்தி அப்புறமா பாத்துக்கலாம். உடனே அவனை வெளியே அனுப்ப ஏற்பாடு பண்ணுங்க. Thank you.
நீ இந்த உலகத்தை விட்டு கடைசியா பிரிஞ்சு போறதுக்கு முன்னாடி இஷ்டதேவதையை வேண்டிக்கோ. டேய், நம்மோட இஷ்டதெய்வம் சத்தியம்டா, அது எப்போ நம்மளை காப்பாத்துற? ஒன்னால ஒரு துரும்பு கூட அசைக்க முடியாதுடா. ஆடி நரம்புல ஆடி ஓஞ்சு போச்சு, எங்க சுடு பாக்கல. உன்னால சுட முடியாதுடா, நீ செத்து போயிட்ட, நீ சாக போற. அங்க பாரு, நாக்கெல்லாம் தொங்கி போச்சு, உடலெல்லாம் சுண்டி எடுக்குவேன். யூ ஆர் டையிங், புரியல? நீ சாக போறடா, ஆனா நீ செத்துருவ. 30,000 சொல்ற, நீ செத்துருடா. அங்க பாரு, அவுட்டா. போலீசிலிருந்து நீக்கப்பட்டாலும் உயிருக்கு துணிந்து ரங்கராஜ் தனது கடமையை முடித்துள்ளார். இவ்வளவு நல்ல காரியங்கள் செய்திருந்தாலும் சட்டத்துக்கு தேவை பிஏ என்கிற இரண்டெழுத்து. அது இல்லாமல் போலீஸ் சர்டிபிகேட் தயாரித்தது சட்டப்படி குற்றம். இபிகோ 471 செக்ஷன் படி அதிகபட்சம் 5 வருடம் கடுங்காவல் தண்டனை கொடுத்திருக்கணும். சமுதாயத்துக்கு, இந்த நாட்டுக்கு காவலனாயிருந்து காப்பாற்றினதை இந்த கோர்ட் மனதில் வைத்து தலா 10,000 ரூபாய் மட்டும் அபராதம் விதித்து இவர்களை நான் விடுதலை ஏதாவது ஒரு வேலை வேணும் சார். ஒர்க் கரெக்ட். பேக் வேலை வேலை எல்லோருக்கும் உண்டு, வேலையின்றி யாரும் இல்லை. சாலை மாலை வந்து போகும், ஆனால் வேலை வந்து வந்து போவதில்லை. சால காலமாக இங்கு எல்லா உயிருக்கும் வேலை உண்டு, வேலை உண்டு. ஞானம் இன்னும் கோலை தன்னை